குழந்தை நலம் குடும்ப பலம். நான் உங்கள் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் செல்வன். இன்றைக்கி தற்போது குழந்தைகளை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொல்லையான மலச்சிக்கலை பற்றி பார்க்கலாம். மலச்சிக்கல் தொல்லையா? எங்கள் குழந்தையெல்லாம் மலச்சிக்கல் பிரச்சனையினால் பாதிக்கப்படலைங்க டாக்டர். அவன் தினந்தினம் சாயந்தரம் பள்ளிக்கூடம் முடிஞ்சு வந்தால் போயிடுவான், என்ன ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போவான், சமயங்களில் மாற்றி மாற்றி போவான். இதை போய் நீங்கள் மலச்சிக்கல்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குற பெற்றோர்கள் நிறையா இருக்காங்க. மலச்சிக்கல் அப்படின்னா இந்த குழந்தைகள் வந்து வெளிக்கு போகும்போது முக்கும் முனகும் சமயத்தில் சரியாக போகாது, காஞ்சி இருக்கும், வெளிரி போகும் முகம், மலத்தோட ரத்தம் கலந்து வரும், நிறம் மாறி இருக்கும், ரெண்டு நாளைக்கு ஒருக்கா போகும். சில குழந்தைகள் தினம் போகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் முழுசாக போகாது. மலச்சிக்கல் அப்படிங்கிறது கூட மலம் தங்கி முழுசும் வெளியேறாமல் போகிறது அப்படிங்கிறதையும் நாம் நினைவில் கொள்ளணும். இந்த பிரச்சனை தான் தற்போது குழந்தைகளுக்கு இருக்குது. ஆனால் இந்த குழந்தைகள் வந்து தலையிலிருந்து கால் வரைக்கும் நிறையா தொந்தரவுகளை சொல்லுவாங்க. தலை வலிக்குதுங்க டாக்டர், நெஞ்சு எரிச்சலாக இருக்குது, வயிறு வலிக்குது, அடிக்கடி சாப்பிட்டா வயிறு எது கழிக்குது, வயிற்று சாப்பிட்ட உடனே வலிக்குது, சாப்பிட்ட உடனே வெளிக்கு போகுது, பசி இல்லாமல் இருக்குது, வாய் துர்நாற்றம் அடிக்குது, சிறுநீர் போனால் எரிச்சலாக இருக்குது, சிறுநீர் ரொம்ப மஞ்சளாக போகுது, போகும்போது ரொம்ப நாற்றம் அடிக்குது, வெளிக்கு போகிற இடத்துல பிக்குது, பசி இல்லாமல் இருக்குது, வெளிக்கு போகிற இடத்துல வலி ஆகுது. இதுக்கு காரணங்கள் அப்படின்னு எடுத்துட்டான், நான் சொன்ன மாதிரி 95% குழந்தைகளுக்கு காரணங்கள் உடலில் எதுவும் இருக்காது, உடலில் எந்த கோளாறும் இருக்காது. பரிசோதனைகள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, பெருசாக எந்த தொல்லையும் இருக்காது. வேறு எதில் தான் கோளாறுன்னு கேட்குறீங்களா? அவங்க சாப்பிட்ற உணவு சரியாக இருக்காது. ஒரு ஒரு வயசுக்கு ஏற்ற மாதிரி நீர்ச்சத்து வேண்டியது இருக்கும், போதுமான நீர்ச்சத்து இருக்காது. ஒரு 10 வயது குழந்தைக்குனா 1 லிட்டர் தண்ணி தேவைப்படும் அப்படின்னா அந்த குழந்தைகள் போதுமான நீர்ச்சத்து எடுத்துக்க மாட்டாங்க. நார்ச்சத்து இருக்காது. நார்ச்சத்து கீரை காய்கறி பழங்கள் இருக்கும். பழங்கள் பார்த்திங்கன்னா ஆப்பிள் தான் சாப்பிடுவான்னு சொல்லுவாங்க, ஆப்பிளை தோலை சீவிட்டு சாப்பிடுவாங்க, நார்ச்சத்து மிக குறைவாக தான் சேரும். பழங்களில் நம்ம ஊரில் எப்பவும் கிடைக்கக்கூடிய கொய்யா பப்பாளி வாழைப்பழங்களில் நார்ச்சத்து நிறையா இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். கொட்டைகள் உள்ள விதைகள் உள்ள பழங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டாலும் நார்ச்சத்து அதிகமாக கொடுக்கும். அடுத்தது இந்த குழந்தைகள் வந்து விளையாடுற நேரம் குறைவாக இருக்கும். விளையாட்டு நேரம் குறைவாக இருக்கும்போது குடல் இயக்கமும் குறைவாக இருக்கும். நேரம் கழித்து இந்த குழந்தைகள் தூங்கும், போதுமான உறக்கம் இருக்காது. போதுமான உறக்கம், ராத்திரி உறக்கம் இல்லைன்னா குடல் இயக்கம் பாதிக்கப்படும். முக்கியமாக பெருங்குடலினுடைய இயக்கமும் பெருங்குடலினுடைய தசைகளும் பாதிக்கப்படும். அதனால் மலம் முழுசும் கழியாமல் விட்டு விட்டு மாறி மாறி போகும், இந்த தொல்லைகள் எல்லாம் வரும். இது தவிர இந்த குழந்தைகள் நிறையா நுண்பதப்படுத்தப்பட்ட பொட்டலத்தில் அடைக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக சாப்பிடுவாங்க. இந்த குழந்தைகள் ராத்திரி நேரம் கழித்து தூங்கி காலையில் நேரம் கழித்து எழுந்திருப்பாங்க. காலையில் எழுந்தவுடன் உடனடியாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு வெதுவெதுன்னு உணவையோ தண்ணியோ சாப்பிடாமல் அவசர அவசரமாக புறப்பட்டு, ஏன்னா நேரம் கிடையாது, பஸ்ஸு வரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எழுந்திருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க. சரியாக சாப்பிட சொன்னீங்கன்னா வயிற்று வலிக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை வாந்தி எடுப்பாங்க இந்த குழந்தைகள். அப்படி சரியாக சாப்பிடாமல் இந்த குழந்தைகள் இல்லை சில நேரங்களில் காலை உணவை உண்ண மாட்டாங்க. அதனால் இந்த குழந்தைகளுக்கு என்ன ஆகும், பசியும் இருக்காது, சரியாக சாப்பிடாதனால போதுமான உணவு போதாததுனாலையும் மலச்சிக்கல் தொல்லையும் அதிகமாகும். இது தவிர இந்த குழந்தைகள் மற்ற விஷயங்களான காலையில் எழுந்து உட்கார்ந்து டாய்லெட் போகிறாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து கீழே உட்கார்ந்து போகக்கூடிய இந்தியன் கழிவறைகள் பயன்படுத்துறதில்லை. வெளிநாட்டு வெஸ்டர்ன் டைப்பில் பண்ணும்போது காலை உயர்த்தி வச்சு அவங்க ஒரு ஸ்டூல் மூலமாக வச்சு காலை உயர்த்தி போனாங்கன்னா சுலபமாக மலம் கழியும், அதுவும் செய்ய மாட்டாங்க. இதனால் இந்த குழந்தைகளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா மலம் உள்ளே தங்குது. மலம் உள்ள மலக்குடலில் சேரும்போது அந்த மலம் நேரம் ஆக ஆக அது இறுகி அது கெட்டி ஆயிரும். அந்த கெட்டியான மலம் வெளியே வரும்போது ஆசன வாயில் புண்ணை ஏற்படுத்துகிறது. ஆசன வாயில் ஏற்பட்ட புண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புண்ணுனால் குழந்தை வெளிக்கு போக முக்கும்போது வலிக்கும். உடனே என்ன ஆகும், குழந்தை மறுபடியும் சுருக்கிக்கும், அந்த வெளியே மோஷன் வராமல் காலை பின்னிக்கும், அது ஒரு மூளையில் போய் ஒளிஞ்சிக்கும், அல்லது அந்த குழந்தையினால் முழுசும் ஆய் போக முடியாது. அது உள்ள தேங்கின மலம் மறுபடியும் உண்ண இருக்கும், மறுபடியும் அடுத்த வேளை சாப்பிட்டு இல்லை அடுத்த நாள் மறுபடியும் போக பார்த்ததுன்னா இன்னும் கடினமான மலம் மறுபடியும் வலியை அதிகம் பண்ணும், இன்னும் சேர்ந்துக்கும். அப்போ என்னாகும், உள்ளே சேர்ந்த கெட்டி மலத்துக்கு மேலே இருக்கிற நீர்மலம் கீழே
வரும்போது அது புண்ணை அதிகப்படுத்தும். இந்த கடினத்தன்மை ஏற்படுறதுனாலையும் அந்த புண்ணுனாலையும் ஆசனவாய் தசை சுருக்கம் அதிகமாகி வலியினால் இந்த குழந்தைகள் முழுவதுமாக வெளியேற்றாமல் இருக்கும். இந்த குழந்தைகளுக்கு தொடர்ந்து மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா சிறுநீரக நோய் தொற்று ஏற்படலாம். சில குழந்தைகளுக்கு அப்பெண்டிக்ஸில் இருக்கக்கூடிய நோய் தொற்று ஏற்பட்டு பாதிப்புகள் ஏற்படலாம். பைல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மூளத்தொல்லைகள் ஏற்படலாம். டைவர்டிகுலோசிஸ் என்று சொல்லக்கூடிய பெருங்குடல் தொல்லைகள் வரலாம். மிக அபூர்வமாக 40 வயசுக்கு மேலே இந்த குழந்தைகளுக்கு கட்டியாகி கட்டி கேன்சராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த குழந்தைகளை பார்த்தீங்கன்னா வெறும் பிஸ்கட்டை மட்டும் சாப்பிட மாட்டாங்க, பால் நிறையா குடிப்பாங்க. 400 மில்லி தான் போதும்னு சொல்லுவோம், ஆனால் நம்ம ஊரில் எல்லாரும் பாலில் வந்து தான் கால்சியம் சத்து இருக்குன்னு நினைக்கிறோம். பாலில் இருக்கிற கால்சியம் சத்து அளவுக்கு கீரை காய்கறிகள் இருக்குது. அதனால் இந்த குழந்தைகளுக்கு வெறும் பாலில் லிட்டர் கணக்கில் கொடுத்தீங்கன்னா மலச்சிக்கல் சுலபத்தில் சரியாகாது. இந்த குழந்தைகளுக்கு கீரை காய்கறிகள் பழங்கள் எல்லாம் சேர்த்தனம்னா தான் மலச்சிக்கல் சரியாகும். இது தவிர இந்த குழந்தைகளுக்கு நாம் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் மலச்சிக்கலை குறைக்கக்கூடிய மருந்துகள். இந்த மருந்துகளை வந்து 3 விதமாக கொடுப்பாங்க. முதல் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கும்போது 5 நாட்களுக்கு உள்ளே இருக்கிறது வெளியே வர வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் குடல் இயக்கத்தை வழக்கமாக கொண்டு வருவதற்கு, அதுக்கப்புறம் படிப்படியாக மருந்து குறைக்கலாம். முதல்ல குடல் அடைச்சிருக்கு, அந்தளவுக்கு மலச்சிக்கல் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு மருந்துகளை பின்னாடி வைப்பாங்க, அல்லது வாய் வழியாக சில மருந்துகளை கொடுத்து மலத்தை இலக வச்சு வெளியே வர வைப்பாங்க. அது நல்லா வெளியே வந்து வயிறு முழுசும் காலியாகி பெருங்குடல் முழுசும் அடைச்சிருக்கும், அது காலியாகி குழந்தை தினந்தினம் வெளிக்கு போக ஆரம்பிக்கும் அந்த நாட்களை ஒரு 90 நாட்களுக்கு தொடர்ந்து மலச்சிக்கல் மருந்தை தருவார்கள். இந்த மலச்சிக்கல் மருந்துகள் வந்து தொடர்ச்சியாக எந்த அளவுக்கு குழந்தை நல்லா வலி இல்லாமல் போகுதுன்னு பார்த்துட்டு அந்த நாட்களுக்கு அந்த அளவு மினிமம் 90 நாள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக உணவு பழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்படுத்தி நாம் சொன்ன மாதிரி உணவு மற்றும் விளையாட்டு தூக்கம் உள்பட நாம் கடைபிடித்தோம்னா குழந்தைகளுக்கு படிப்படியாக அடுத்த 3 மாதங்களில் மருந்தினுடைய அளவை குறைத்து நிறுத்தலாம். இது தொடர்ச்சியாக இந்த மருந்தை கொடுத்தா இது அடிக்ஷன் வந்துருமா, குழந்தை பழகிக்குமா, குடலில் பிரச்சனை ஆகுமா அப்படின்னு நிறையா பெற்றோர்கள் பயப்படுவாங்க. இது கொடுக்குற மருந்துகள் வந்து வெறும் இனிப்பு கலந்த, இது வெறும் நீர்ச்சத்தை உள்ளே உறிஞ்சி மலத்தை வந்து இலக வைக்கும், அவ்வளோதான். உள்ள ரத்தத்துலேயும் சேராது. அதிகபட்சம் மருந்தினுடைய அளவுக்கு தேவைக்கு மீறி மருந்து இருந்துச்சுன்னா வயிறு உப்புசமாக 2-3 தடவை தண்ணியாக போகும். அப்படி போச்சுன்னா மருந்தினுடைய அளவை நாமே குறைத்து கொள்ளலாம். அதனால் இந்த மருந்துகளை முதலில் பயன்படுத்துவோம். குடல் அந்த விரிஞ்சு போய் முழுசு நிரம்பி வெளியே போய் பழகிட்டு இருந்த குடல் பழையபடி தன்னுடைய இயல்பான நிலைமைக்கு திரும்பி வந்ததுக்கப்புறம் அது தினந்தினம் போகிற பழக்கத்தை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் நம்ம சொன்ன விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து கடைப்பிடித்து படிப்படியாக மருந்தினை அளவை அடுத்த 3 மாதங்கள் குறைத்து நிறுத்தினால் பின்னாடி இந்த தொல்லை வராமல் பார்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த தொல்லை இப்போது நிறைய குழந்தைகளுக்கு இருக்குது, குழந்தைகள் மட்டுமில்லை பெற்றோர்களுக்கும் எல்லாருக்கும் இருக்குது. பசி இல்லாமல் இருக்கிறவங்க நிறையா பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த தொல்லை இருக்குது. வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் நிறையா பேர்த்துக்கு இந்த தொல்லைகள் இருக்குது. அதனால் உங்கள் குழந்தைகள் உணவை சரி செய்யுங்கள், விளையாட்டை சரி செய்யுங்கள், தூக்கத்தை சரி செய்யுங்கள். குழந்தையினுடைய மலம் கழிக்கும் பிரச்சனையிலும் ஏற்படும் தொந்தரவுகள் முழுவதும் சரியாகும். மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு காணொளியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.